தமிழிசை மேடம் படம் மெர்சல் படம் எல்லாம் பாத்துட்டீங்க போலயே, உங்களோட பேட்டி எல்லாம் பார்த்தோம், ரொம்ப பயங்கரமா இருக்கு. எங்களுக்கே மெர்சல் டிக்கெட் கிடைக்கல, நீங்க எல்லாம் முதல் அளவு பார்த்துட்டு வந்துட்டீங்க. மெர்சல் படத்துல என்னன்னா, விஜய் வந்து ஜிஎஸ்டிக்கு எதிராக பேசியிருக்காரு. சரக்கே வந்து சரக்கு எல்லாம் ஜிஎஸ்டி கிடையாது, ஆனா மருந்துக்கு ஜிஎஸ்டி போடுறீங்க அப்படின்னு. அதே மாதிரி யோகி ஆதித்யநாத்துக்கு எதிராகவும் பேசியிருக்காரு. உடனே இவங்களுக்கு பாஜகவுக்கும் பயங்கர காண்டு, ஜிஎஸ்டி பத்தி இதை வந்து உடனே நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு பக்கம் அப்படின்னா வந்து நம்மால் யாரு, லட்சு ராஜா ஜோசப் விஜய் அப்படிங்கிறார். ஒன்னு கவனிச்சிங்களா, இவங்களுக்கு ஆதரவா இருந்தா அப்துல் கலாம் கையிலேயே வினையை கொடுத்து அவர் இந்து ஆக்கிடுவாங்க. இவங்களுக்கு எதிராக இருந்தா விஜய ஜோசப் விஜயாக்கி, அவர் ஜோசப் விஜயா இருந்துட்டு போறாரு, அப்துல்லா விஜயா இருந்துட்டு போறாரு, ஏன் அகமது விஜயா கூட இருந்துட்டு போறாரு, அதுவும் முக்கியம். ஆனா உங்களுக்கு எதிராக பேசிட்டாரு, அதனை எங்களுக்கு முக்கியம், அதனை எங்களுக்கு முக்கியம். ஏதாவது இந்த சிவனையும் விட்டுருக்கலாம், அந்த பிரச்சனையும் அஜித் ரசிகர்களே பார்த்து காலி பண்ணிருப்பாங்க. அதை விட்டுவிட்டு வீணா ஒரு விஷயத்த ஊதி பெருசாகி இப்ப அந்த காட்சி எல்லாம் ரிமூவ் பண்ண போறாங்களாம், ரிமூவ் பண்ண விட்டுருவாங்களா, இப்ப அதை மட்டும் கட் பண்ணி தூக்கி பேஸ்புக்ல ட்விட்டர்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இதுதான் அந்த காட்சி, இப்படிதான் பேசினாங்க. தேவையா, இனிமே ஏதாவது நடக்குமா, முடியுமா? எங்களுக்கு விஜய் சுத்தமா பிடிக்காது, ஆனா பாஜகவா வரது தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா டிசைன் அப்படி எதுக்கு எதுக்கு நண்பன் நன்றி.